நாலேஜ் டெக்னாலஜி என்ற புகழ்பெற்ற அரசு தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது இதில் ஆறாயிரம் மாணவ மாணவியர்கள் படித்தும் வருகிறார்கள் இந்நிலையில்தான் மாணவியர் விடுதியில் குறிப்பிட்ட மாணவியின் அறையில் ஒரு மாணவன் அடிக்கடி வந்து செல்வதை மாணவியின் தோழியர்கள் கவனித்துள்ளனர் பல முறை சொல்லியும் மாணவியும் மாணவனும் கேட்காதால் இருவரையும் கையும் களவுமாக பிடித்துக் கொடுக்க திட்டமிட்டுள்ளனர் வெள்ளிக்கிழமை மாலை மாணவியின் அறைக்கு அந்த மாணவன் சென்றுள்ளார் அதை வெளியே எழுந்து பார்த்த அந்த மாணவியின் தோழியர் கதவை வெளியில் பூட்டு போட்டு பூட்டியும் பின்னர் விடுதி பாதுகாவலர்களுக்கு தகவலும் அளித்துள்ளனர் பாதுகாவலர்கள் வந்து பூட்டை உடைத்து திறந்து உள்ளே சென்றனர் அங்கு மாணவி மட்டும் இருந்துள்ளார் வேறு யாரும் இல்லை எனினும் பாதுகாவலர் விடுவதாக இல்லை ஒவ்வொரு கட்டிலையும் தூக்கி பார்த்தபோது ஒரு கட்டிலுக்கு அடியில் மாணவன் பதுங்கி இருந்தார் வெளியில் அந்த வெளியே வந்த அவரிடம் பாதுகாவலர் விசாரணை நடத்தினார்கள் பின்னர் மாணவன் மாணவியர் இருவரின் பெற்றோர்களுக்கும் தகவலும் அளித்தனர் மாணவியின் அறைக்கு மாணவன் ஏன் சென்றார் என்பது குறித்து பல்கலைக்கழக நிர்வாகம் விசாரித்து வருகிறது தான் மாணவனை பாதுகாவலர் தேடும் செல்போன் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியதை அடுத்து அந்த வீடியோவை வெளியிட்ட பணியாளர்களிடமும் விசாரணை நடந்து வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி